அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாஸ்து வீடியோ என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம் வந்து வீட்டில் வந்து வளர்க்கலாமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வீட்டில் மீன்ஸு வீட்டு பக்கத்தில் வீட்டு வெளியில் நம்ம வந்து வளர்த்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வாழை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ எந்த இடத்துல வைக்கிறது, இல்லைனா வைக்கலாமா, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஓவரால் எல்லா கமெண்ட்டையும் சேர்த்துட்டு இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம அந்த விளக்கங்களோடு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து வாழை மரம் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துவில் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை இந்த வாழை மரம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நம்ம கட்டாயமாக தாராளமாக நம்மளோட வீட்டில் வந்து வாழை மரம் வந்து வளர்க்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு சுபகாரியம் நடத்துகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த வாழை மரத்தை எல்லாம் நம்ம வந்து கட்டி வைப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா, அந்த வாழை குலையோடு இருக்கக்கூடிய வாழை மரங்களை வந்து கட்டி வைப்போம். அது வந்து ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு விஷயமாக நம்ம வந்து நினச்சிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாழை மரத்தில் வந்து அவ்வளோ பயன்கள் இருக்குது. அந்த வாழை இலையாக இருக்கட்டும், அதோட தண்டு பூக்கள் காய்கள் டோட்டலி அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து 100% நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு மரம். ஸோ வந்து கட்டாயமாக நம்மளோட வீடுகளில் நம்ம வாழை மரம் வந்து வளர்க்கலாம். ஸோ முதல் கேள்விக்கு பதில் வந்து என்னென்னா, வாழை மரம் வந்து வீட்டில் வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எங்கே வந்து வளர்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து நம்ம வந்து மரங்கள் வளர்க்குறதுக்கு நம்ம வாஸ்து என்ன சொல்லுவோன்னா, நம்ம வீட்டோட தெற்கு பகுதி மேற்கு பகுதி, அதாவது சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக வளரக்கூடிய மரங்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா, கிழக்கு பகுதி வடக்கு பகுதி, அதாவது ஈஸ்ட்டு அதே மாதிரி நார்த்து, இந்த ரெண்டு டைரெக்ஷன்லையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடிகள் வளர்க்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இல்லாமல் குட்டையாக வளர்ந்துட்டு அதில் நமக்கு நிறைய பழங்கள் எல்லாம் தரக்கூடிய மரங்கள் இருக்கும்ல, அந்த கொய்யா மரம் அந்த மாதிரிப்பட்ட மரங்கள் எல்லாம் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த வாழை மரம் அப்படிங்கிறது ரொம்ப உயரமாகலாம் வளராது. ஓரளவுக்கு அது வந்து அந்த உயரம் வந்து ஒரு சராசரியாக நமக்கு தெரியும், இந்த அளவு தான் நிற்கும் அப்படின்னு, நம்ம வீட்டு அளவுக்கு தான் நிற்கும், அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப வந்து போகாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, வாழை மரத்தை நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கலாம்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டோட வடக்கு பகுதி கிழக்கு பகுதி, அதாவது நார்த்து சைடில் வச்சுக்கலாம், இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது அந்த ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம்ல, அங்கே போயிட்டு நம்ம வைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நம்ம தள்ளி வந்து வச்சுக்கலாம், அது வந்து சரியானதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி வாழை மரம் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாஸ்து அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது, எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, நம்ம தலைவாசல் நம்ம வாசலெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த வாசலுக்கு நேராக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மரங்கள் வந்து வைக்கவே கூடாது. வாழை மரம் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு மரம் அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கக்கூடாது. மரங்கள் அப்படின்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு அமைப்பு, அதாவது தூண்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட நம்மளோட தலைவாசலுக்கு நேராக நம்ம வந்து வைக்கவே கூடாது, அது தவறான அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி வாழை மரம் வந்து வைக்கக்கூடாது. இன்னும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டு ஃப்ரெண்டில், அதாவது வாசல் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம முன்னாடியெல்லாம் வச்சுக்கலாமா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன காரணங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நமக்கு வந்து தெரியும், இந்த வாழை மரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அது வந்து திரும்ப நம்ம நிறைய கண்ணுகள் அதில் வந்து வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஒரு நல்ல கூட்டமாக புதர் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அந்த மாதிரி அந்த புதர் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து நிறைய விஷ ஜந்துக்கள் பாம்புகள் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே அது வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு கட்டாயம் அதனால் ஆபத்துக்கள் தான் வரும். ஸோ இதனாலேயுமே நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வாழை மரம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த வாழை மரத்தை பொறுத்தவரை இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் அப்படி கிடையாது, இது வந்து ரொம்ப வீக் தான், ஒரு காற்றடித்தாலே கீழே வந்து விழுந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல மழைக்காலம் காற்றடிக்குமில்ல அந்த நேரங்களில் சப்போஸ் இந்த மரம் வந்து அப்படியே வந்து சாஞ்சு நம்மளோட கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, கீழே விழும்போது வீட்டுக்கு முன்னாடி இங்கே வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக நம்ம வாசல் பக்கத்தில் அந்த மாதிரி தான் எல்லாம் விழும். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். மொத்தமாக ஒரு வாழை மரம் அப்படியே சாஞ்சு நம்மளோட வீட்டில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலேயுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி பக்கத்தில் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரத்தில் இந்த வாழை குலை வந்து வரும்போது அந்த டைரக்ஷன் அந்த திசைகள் எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க.
ஒன்று வந்து இந்த திசையில் வந்தால் நல்லது, இதில் வந்தால் நல்லது இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழை மரம் வைக்கும்போது அது வந்து ஒரு நல்ல திசையில் வந்து கொலை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அது வந்து ஒரு தவறான திசையை பார்த்து அந்த வாழை கொலை வந்துடுச்சுன்னா கட்டாயமாக அதை பார்த்து டெய்லி வந்து நம்ம வந்து மனசு வேதனையோடு தான் இருப்போம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வாழை கொலை வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாதியில் வச்சு அந்த மரத்தை நம்ம உடனே வெட்டவும் கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப பாவமான ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் தான் வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே அது வந்து கண்ணில் வந்து தென்படும். ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்று சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு கருத்து சொல்லும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும். ஸோ அது வந்து கட்டாயமாக நம்மளோட வீடை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு ஃப்ரெண்டில் நீங்கள் கொண்டு வைக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் பின்னால் தள்ளி இடம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தள்ளி வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் நம்மளோட வீட்டில் வந்து வாழை மரம் வைக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த வாழை மரத்தோட இலைகளெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அந்த இலைகள் வந்து கருகி அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதையெல்லாம் அந்த அப்படியே அந்த மரத்து பக்கத்துலேயே எல்லாமே தேங்க விடாமல் அதையெல்லாம் கிளியராக அந்த இடத்துல வந்து நீட்டாக நம்ம வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வைக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வாழை மரம் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப வீட்டோட சேர்த்து வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவியான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.